மிஷன் அகாடமி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் சோசியல் சயின்ஸ் டேர்ம் 2 பொருளியல் சாப்டர் 1 பணம் மற்றும் கடன். இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டெட் அண்ட் போலீஸ். இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஆன்சர்ஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, இதுதான் ஆன்சர்ஸை நாங்களே சொல்லிடுவோம். இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், பண்டைய காலத்தில் பண்ட மாற்றத்திற்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை தங்கம். The next question is, இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. மும்பை. The next question is, சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை அமெரிக்க டாலர். The next question is, ஜப்பான் நாட்டின் பணம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை என். The next question is, டாஸ் வணிகத்தின் முதல் வடிவம். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை பண்ட மாற்றம் செய்யப்பட்ட பொருட்கள். The next question is, பண விநியோகம் டேஷ் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியல பாருங்க. இதற்கான விடை 4. The next question is, இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை நாசிக். The next question is, பணப்பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு டேஷ்க்கு உள்ளது. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை இந்திய ரிசர்வ் வங்கி. The next question is, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பணம் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை டேஷ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும். The next question is, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. The given questions are: A. அமெரிக்க டாலர், தானியங்கி இயந்திரம். B. நாணய சுழற்சி, பணத்தின் மாற்று. C. ATM, சர்வதேச அங்கீகாரம். D. உப்பு, சவுதி அரேபியா. E. ரியால், 85%. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. மூன்று, 5, 1, 2, 4. அதாவது ஏ அமெரிக்க டாலர், சர்வதேச அங்கீகாரம். பி நாணய சுழற்சி, 85%. சி ஏடிஎம், தானியங்கி இயந்திரம். டி உப்பு, பணத்தின் மாற்று. இ ரியால், சவுதி அரேபியா.
இது மாதிரி வீடியோ செக்ஷனுக்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.